இந்த சட்டம் எடுத்துட்டு வந்து மிகப்பெரிய தவறு. இந்த சட்டத்துக்கு துணை புரிஞ்சது அதிமுக. சோ தப்பு செய்யும் போது பிஜேபி கூட இருந்துட்டு பாவங்களை பண்ணிட்டு இன்னைக்கு நாங்க கை கழுவினா உங்க பாவம் போயிடுமா? யாரெல்லாம் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பார்சிகள், பௌத்தர்கள், சமணர்கள் அப்படின்னு ஏன் பிரிக்கிறீங்கன்னு தான் நாங்க கேட்கோம். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நீங்க பிரிக்கிறீங்க, அப்ப அங்க உங்களுடைய பிரித்தாளு சூழ்ச்சி அந்த இடத்துல வருதா இல்லையா? சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த, மருத்துவரா இருந்த விஜயபாஸ்கர் மேலதான் குட்கா முறைகேடு வழக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் நிலவில் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கோர்ட் விசாரணையில இருக்கு. உங்க பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்தாரு அமைச்சர். அன்னைக்கு நீங்க ஏதாவது வாத ராஜினாமா பண்ண சொன்னீங்களா? நீங்க கூட்டணி இருந்துட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சிறுபான்மை மக்களை காவு கொடுத்துட்டு இன்னைக்கு நல்லவர்கள் மாதிரி நடிச்சா எப்படி ஏத்துப்பாங்கன்னு நான் கேக்குறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். தமிழ்நாடு பூரா அதிமுக இன்னைக்கு வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்துச்சு. போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது, இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் தலைமையிடமாக நடமாட்டம் இருக்குது, முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்யணும், நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் போதைப் பொருள் நடமாட்டம் இருக்குன்னு. நாங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப சமூக ஆர்வலர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி நடமாட்டம் இருக்குன்னு, நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தோம். இப்போ நான் முதலமைச்சராக இருக்கும்போது வந்து சொன்னவங்கலாம் இப்போ வந்து அமைதி காக்குறாங்க. இல்லை, அதை பேசுறதுக்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்குறேன். அவர் ஆட்சியில் இருந்தபோது நடவடிக்கை எடுத்தாங்கிறாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அதாவது உலகத்திலேயே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த, மருத்துவராக இருந்த விஜயபாஸ்கர் மேலே தான் குட்கா முறைகேடு வழக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் நிலவில் இருக்குது. அவர் பேர் தான் முதல்ல வந்தது, அதுக்கப்புறம் பி வி ரமணா பேர் வந்தது. இன்றைக்கு வரைக்கும் கோர்ட்டு விசாரணையில் இருக்குது. உங்கள் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருந்தார் அமைச்சர். அன்றைக்கி நீங்கள் ஏதாவது வாத ராஜினாமா பண்ண சொன்னீங்களா? முதல் கேள்வி. ரெண்டாவது, 2 கோடி பேர் உறுப்பினராக இருக்கிற ஒரு இயக்கத்தில் யாரோ ஒருத்தர் செய்கிற தவிர தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே வந்து அவங்கள கட்சியை விட்டு நிரந்தரமாக நீக்கிறதுக்கும், நீங்கள் அமைச்சர் பதவி கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிட்டு எல்லா பங்குதாரமும் நீங்கள் இருந்து நீங்கள் எப்படி இதை பற்றி இப்போ பேசலாம்? இன்றைக்கி வரைக்கும் உங்கள் பதில் தான் நின்று இருக்கார் விஜயபாஸ்கர். அதுக்கு நீங்கள் என்ன பேச போகிறீங்க, என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் முதல்ல எதையாவது பேசணும்னா கல நிலவரம் என்னன்ட்டு தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். நீங்கள் ஒரு போதைப் பொருள்ன்றது உலக அரங்கில் இருந்து வர ஒரு பிரச்சனை, உலக அரங்கில் இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல கைப்பற்றப்பட்டதுக்கு நீங்கள் இவ்வளோ குதிக்கிறீங்கன்னா, இங்கே கைப்பற்றப்படுறது குட்கா, தடை செய்யப்பட்ட குட்கா பொருள் இங்கே கைப்பற்றப்பட்டது ரெடில்ஸில், சரிங்களா? அதுக்கு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் போய் நடவடிக்கை எடுக்க சொல்லும் போது நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை. அன்னைக்கு தென்சென்னை மாவட்டத்தில் இருந்த அன்பழகன் அவர்கள் தான் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாரு இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர் மேலேன்னு சொல்லும்போது. அப்போது கோர்ட்டு டைரக்ஷனில் தான் அந்த வழக்கே பதியப்படுது. இன்னைக்கு வரைக்கும் அது சிபிஐ நிலுவையில் வச்சுருக்காங்க. நாங்கள் துரிதப்படுத்தணுன்ட்டு பல முறை கேள்வி கேட்டுட்டோம், ஆனால் துரிதப்படுத்தலை. ஏன்னா ஆளுநரும் அவங்களும் கை கோர்த்துக்கிட்டு அதை வந்து காலதாமதப்படுத்துகிறாங்க. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா மக்கள் பிரதிநிதி சட்ட பிரகாரம் ஆளுநர் வந்து ஒப்புதல் தரணும்னு ஒரு சட்டத்தை மாற்றிட்டீங்க. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி இதை பற்றி பேசலாம்? அப்போது நீங்கள் பேசுறது அத்தனையும் பொய்ன்றது மக்களுக்கு வெளிப்படையாகவே தெரியுமே. அந்த விஜயபாஸ்கரை பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்க, அந்த பி வி ரமணாவை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இதை பற்றி பேசுகிறீங்க? அதனால் உங்களுக்கு எங்களை குறை சொல்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் தகுதியும் உங்களுக்கு கிடையாதுன்றதை நான் தெளிவாக சொல்ல ஆசைப்பட்றேன். அதை கைது பண்ணுறது கூட, அதை கண்டுபிடிக்கிறது கூட மத்திய அமைப்புகள் தான் தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. அது சம்மந்தமாக கைது நடவடிக்கைகள்லாம் இருக்குது. தமிழக அரசு கண்டுபிடிக்கணும், கைது நடவடிக்கைகள்லாம் பண்ணணும், தடுக்கணும் அப்படிங்கிறார் சார். முதல்ல அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த விஷயமே தெரில. என்சிபின்றது டெல்லி தான் ஹெட் குவார்ட்டர்ஸு, பிடிக்கிறதும் டெல்லியில் தான் பிடிக்கிறாங்க, எல்லாமே டெல்லி தான் நடக்குது. இதில் நாங்கள் என்ன பண்ண முடியும்? சட்டமாக அது கொஞ்சம் தெரியணும்ல, எதுவுமே தெரியாமல் பேசுனா என்ன பண்ண முடியும்? இல்லை தெரிஞ்சுக்கிட்டு வந்து வெளியில் பேசுங்க. என்சிபி பிடிக்கிற விஷயத்துக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்போ நீங்கள் பொய்யான தகவலை மற்ற மக்கள் மத்தியில் பரப்ப ஆசைப்பட்றீங்க. மக்கள் உங்களை ஆல்ரெடி புறக்கணிச்சிட்டாங்க சார். நீங்கள் தேர்தல் நேரத்தில் எதை சொல்லியும் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது. டெல்லியில் மத்திய அமைப்புகள் பிடிக்குதுன்னு சொல்கிறீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நடமாட்டம் இருக்கிறத அவர் சொல்கிறார். தமிழ்நாட்டில் நடமாட்டம் இருக்கிறத தமிழகத்தில் இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க சார்? கஞ்சா முதல் சுற்று நம்ம தான் வந்து சிறப்பு அமைப்பு போட்டு ஒழிக்கிறதுக்கு போராடி இருந்தோம். ரெண்டாவது கஞ்சா 2.0 சொல்லிட்டு
நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் கைப்பற்ற பொருட்கள் எத்தனையும் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் வேலை செய்யலை, நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். நீங்கள் எப்படி எங்கள் மேலே குறை சொல்ல முடியும்? நான் தான் கேட்குறேன், என்ன முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிற போய் கோர்ட்டில் போய் சரணடைய சொல்லுங்கள். எதுக்கு வாய்தா மேலே வாய்தா கேட்குறீங்க? வேலை அதை பார்க்க சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இவங்க வந்து எங்களை குறை சொல்லலாம். இது தேர்தல் ஸ்டண்டுக்காக இதை பேசுகிறாங்க, தேர்தலுக்காக இதை கையில் எடுக்கிறாங்க, தேர்தலுக்காக இதை பேசுகிறாரு அவர். அது ஒன்றும் மக்கள் வந்து நீங்கள் எடப்பாடி பேசுகிறத நம்புகிற அளவுக்கு நம்ம நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க. யாரும் நம்பலாம் மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறதெல்லாம் பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே டாஸ்மார்க் விற்பனை நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து இளைஞர்கள் சீரழிகிறாங்க, பல குடும்பங்களில் பிள்ளைகள் வந்து சீரழிகிறாங்க. இந்த நேரத்தில் போதிய பொருள் வேலை நடமாட்டம் இருக்கு. இதை தமது இதை தடுத்து நின்றதை தமிழக அரசு என்ன செய்ய போகுது கேள்வி கேட்குறாங்க பாஜக. சார், பாஜகவுக்கு என்ன சார் தகுதி இருக்குது? நான் திரும்ப கேட்குறேன், ஒன்று பாஜகவுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்குன்னா, நான் அந்த முதல்லே சொன்னேன்னே, நீங்கள் உலக அரங்கிலிருந்து இந்த நாட்டுக்குள்ளே எந்த வழியில் வருது? ஒன்று ஏர்போர்ட் வழியாக வரணும், இல்லைனா ஹார்பர் வழியாக வரணும். இந்த ரெண்டு யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? இந்திய ஒன்றியத்துக்கிட்ட கண்ட்ரோலில் தானே இருக்குது. இந்த ஒன்று ரெண்டு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி குஜராத்து தான் போன கடந்த வருடம் இது புள்ளிவர ப்ரோகிராம் 28,846 கோடிக்கு மேலே இந்த குஜராத்தில் தான் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கடந்த 10 வருஷத்தில் ஒரு புள்ளிவரத்தின் அடிப்படையில் 5,00,000 கோடிக்கு மேலே போதைப்பொருள் இந்தியாவில் அழிக்கப்பட்டதுன்னு இவங்களா சொல்கிறாங்க. அப்போ அது எங்கேருந்து பிடிச்சிங்க, யார்கிட்டருந்து பிடிச்சிங்க, அதில் அழிக்கப்பட்டது இவ்வளோனா எவ்வளோ அழிச்சிங்க, எங்கே அழிச்சிங்கன்னு ஏன் எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டீங்க? அப்போ முதல்ல பாஜக நண்பர்கள் என்ன செய்யணும்னா, அவங்க ஆட்சியை பார்த்து கேட்கணும், அவங்க மோடியை பார்த்து கேட்கணும், அவங்க அமித்ஷாவை பார்த்து கேட்கணும். ஆனால் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் பேசுனா என்ன அர்த்தம்? குஜராத் யார் ஆள்றா? எப்படி துறைமுகங்கள் வழியாக வருது? அப்போ துறைமுகங்கள் கண்ட்ரோல் யார்? அவங்க பதில் சொல்லணுமா இல்லையா? அதை பேச அவங்க தேரவே இல்லையே. அதனால் பாஜகக்காரங்களும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்றதை அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதுக்கு பதில் சொல்லணும். கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி வருது, இந்தியாவிலேயே அதிகப்படியான இந்த போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருக்கிற மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது இந்த நாட்டிலேயே அதிகமான போதைப் பொருள் வந்து புழக்கத்தில் இருக்கிற மாநிலமாக சிக்கிம் தான் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்குது. இப்போ அந்த சிக்கிமில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா, 50,000 கிலோ ஹெராயின் மட்டும் பிடிக்கிறாங்க. பாஜக ஆளுதல்ல மாநிலம் அதில் 3,200 கிலோ ஹெராயின் மட்டும் பிடிக்கிறாங்க. இதையெல்லாம் அழிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கே அழிச்சிங்க அப்படின்னு பார்த்தா எந்த இடத்துலையும் பதிலே இல்லை. அப்போ இந்த நாட்டில் இந்த உள்துறை அமைச்சர் இந்த NCP-ல என்ன பண்ணுதுன்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. அப்போ மறைமுகமாக இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்றத ஒன்றிய பாஜக அரசு தான் சொல்லணும். எப்படி இந்த நாட்டுக்குள்ளே இது வருது? ஏன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து இந்த நாட்டுக்குள்ளே வருதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க யார்? இந்த நாட்டில் இருக்க உள்துறை அமைச்சர் தான் பதில் சொல்லணும். அப்புறம் நீங்கள் அதை பற்றி பேச தயாராக இருக்கும்போது பிஜேபிக்காரங்க இதை பற்றி எப்படி பேச அவங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கும்? ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று பேசணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர, தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள், உங்களை முழுசாக புறக்கணிப்பாங்கன்றதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். சிஏஏ சட்டத்தை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க நேத்திக்கு. இதுக்கு வந்து எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பாஜக வந்து இதில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது எல் முருகன் மத்திய இணை அமைச்சர் சொல்கிறாரு. இல்லை, அதாவது பிஜேபி தேர்தலில் தோற்றுருவன்றதோட பயத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த சிஏஏ சட்டத்தை முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தோல்வி பயத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் வந்து 2019 இதெல்லாம் செய்வோம்னு சொல்லி தான் வந்தோம், ஜெயிச்சு தான் வந்தோம், சொல்லிட்டு தான் ஜெயிச்சுட்டு வந்தோம். நான் என்ன கேட்குறேன், அப்படி உங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் என்ன கேக்குறேன், இந்த சட்டத்தை எப்போ நிறைவேற்றினீங்க? 2019 இப்போ என்ன பிரச்சனை கிடையாது. அப்பயா இப்போ எடுத்துன்னு வரீங்க? இப்போ எடுத்துன்னு வரதோட நோக்கம் என்னன்னா, இந்த 10 வருஷத்தில் சாதனைகள் சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை, ராமர் கோயிலை திறந்துட்டு அதை சாதனையாக சொல்லி ஓட்டு கேட்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்க. அதுக்கும் எந்த வகையான மக்கள் வந்து திருப்திப்படலை. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, பிரித்தாளும் சூழ்ச்சி தான். நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார், இந்த நாடு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் இந்த மதம் தான் அந்த மதம்லாம் கிடையாது. இப்போது நீங்கள் சிஏஏ சட்டம் எடுத்துன்னு வரும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, வர எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிவிடுங்க, முடிஞ்சு போச்சு ஒரு லைனில். யாரெல்லாம் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள்,
பார்சிகள், பௌத்தர்கள், சமணர்கள் அப்படின்னு ஏன் பிரிக்கிறீங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். பக்கத்து நாடுகளில் இருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தர தரோம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறோன்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. அப்போ அண்டை நாட்டிலேருந்து வர முஸ்லீமுக்கு அப்போ கொடுக்க மாட்டிங்களா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க மேலே நீங்கள் பழி வாங்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பு இருக்கா இல்லையா? யாருக்காக இருந்தாலும் குடியுரிமைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை சார், தயவு செஞ்சு புரிஞ்சு. அதுதான் அங்கே தான் சிக்கல். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நீங்கள் பிரிக்கிறீங்க, அப்போ அங்கே உங்களுடைய பிரித்தாலும் சூழ்ச்சி அந்த இடத்துல வருதா இல்லையா? அப்போ நீங்கள் இன்னும் அதே மாதிரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இலங்கையிலேருந்து வந்த இந்துக்களாக இருந்தால் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா? உங்கள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். அப்போ அங்கேயே ஒரு சிக்கலை உண்டு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் அப்போ எதை நோக்கி நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்கன்னா, அந்த பிளவுபடுத்தினவங்களுக்கு சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் எப்பயுமே பயன்படுத்துவாங்கள்ல பிஜேபி, பெரும்பான்மை சிறுபான்மை, இந்த யோகி ஆதித்யநாத் பேசுறது, அமித்ஷா பேசுறது, மோடி பேசுறது, இவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்கன்னா 80-20 சொல்லி தேர்தல்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுவாங்க பாருங்கள். அதை நோக்கி எடுத்துன்னு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, மக்கள்கிட்ட சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியாத காலகட்டத்தில் மக்களை பிளவுபடுத்தி அதுலேருந்து அரசியல் ஆதாயத்தை தேடணும்னு முயற்சி பண்ணுறீங்க. நீங்கள் நல்ல நோக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்ததே முதல்ல தப்பு. இந்த சட்டம் எடுத்துகிட்டு வந்து மிகப்பெரிய தவறு. இந்த சட்டத்துக்கு துணை புரிஞ்சது அதிமுக, அவரும் இப்போ கண்டனம் தெரிவிக்கிறார். அதை நான் என்ன கேட்குறேன்னா, நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் வரும்போது ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சி அதிமுக. இந்த சட்டத்தை ஆதரித்தவங்க மொத்தம் 125 பேர், எதிர்த்தவங்க 105 பேர். இதில் 11 பேர் அதிமுக பாமக ஓட்டு போடாமல் போயிருந்தால் என்ன கணக்கு யோசிச்சு பாருங்கள். எதிர்த்தவர்கள் 116 பேர் இருந்திருக்கும். அப்போ இந்த சட்டமே நிறைவேறிக்காது. சட்டம் நிறைவேறினா தானே இன்றைக்கி ஆசிரியத்தில் வெளியிட முடியும். அப்போ சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்ணது இந்த எடப்பாடி பழனிசாமி தான். இன்றைக்கி எப்படி நீங்கள் நடிக்கிறீங்க? ஸோ தப்பு செய்யும்போது பிஜேபி கூட இருந்துட்டு பாவங்களை பண்ணிவிட்டு இன்றைக்கி நாங்கள் கை கழுவுனா உங்கள் பாவம்லாம் போயிடுமா? இன்றைக்கி எப்படி நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இது முழுக்க முழுக்க அதிமுக, பாமக, பிஜேபி இந்த மூணு பேர் சேர்ந்து இப்போ கூட்டணி இருந்ததுக்காக அந்த மாதிரி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு சொன்னார் சார். கூட்டணினா எப்படி சார் இருக்கணும்? இப்போ திமுக இருந்ததில்லை சார், இதே பிஜேபியோட கூட்டணியில் இருக்க காலகட்டங்களில், திமுக கூட்டணியில் இருந்த காலகட்டங்கள் வரைக்கும் Article 370 வரல, இதே பிஜேபி. இந்த திமுக கூட்டணியில் இருக்கும்போது ராமர் கோயில் வரல. இந்த திமுக இருக்கிற வரைக்கும் பொது சிவில் சட்டத்தை பற்றி எங்கேயும் பேச விடலை. அதுதான் கூட்டணினா. நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு சிறுபான்மை மக்களை காவு கொடுத்துட்டு இன்றைக்கி நல்லவர்கள் மாதிரி நடித்தா எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நான் கேட்குறேன். ஒரே லைன் சார், நான் என்ன சொல்கிறேன், இந்த சட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் யார் வந்திருந்தாலும் நாங்கள் குடியுரிமை கொடுத்துருவோன்னா இது பிரச்சனை இல்லை. அதில் நீங்கள் குறிப்பிட்டு இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், பார்சிகள், சமணர்கள்னும் போது தானே பிரச்சனை. இப்போ பர்மாலேருந்து வர ரோஹிங்க முஸ்லீம் என்ன பண்ணலாம்? பதில் இருக்கா? நிச்சயமாக இல்லை. சரி, இப்படி பேசுவோம், பாகிஸ்தான்லேயே இருக்கிற அகமதியா முஸ்லீம் வந்தால் ஏற்றுப்பீங்களா? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? நிச்சயமாக இல்லை. அப்போ அவங்க அங்கே பாதிக்கப்பட்டவங்க இல்லையா? அங்கே அவங்க மைனாரிட்டிஸ் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த சட்டத்தை எதுக்காக எடுத்துனு வரீங்கன்னா, ஒரு நோக்கத்துக்கு, ஒரு மத ரீதியாக இந்த நாட்டை பிளவுபடுத்தணுன்றது தான் பிஜேபியோட நோக்கம். பெரும்பான்மை சிறுபான்மை என்று வாக்குவை பிரிக்கணுன்றது எங்களோட நோக்கம். இந்தியா கூட்டணி ஜெயிக்குது, என்ன செய்வீங்க? நிச்சயமாக நாங்கள் இதை திரும்ப எடுத்துருவோம். இது பல இடத்துல ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் சார், இந்த நாட்டுடைய அடிப்படை உரிமையே மதம். எல்லாருக்கும் அதை கொடுத்துருக்கு. மத சார்பற்ற ஒரு நாட்டில் மதத்தை காரணமாக காட்டி ஒரு இனத்தை பிரிக்காதீங்கன்றது தான் இதோட நோக்கம். நாங்கள் சொல்கிற ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் பிஜேபி அதை பிரித்து சூழ்ச்சி பண்ணி அந்த சூழ்ச்சியில் அரசியல் ஆதாயம் தேட அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் இருக்க வெறுப்பு, பிஜேபி மேலே ஒரு வெறுப்பு இருக்குல்ல. விலைவாசி, வேலையில்லா திண்டாட்டம், கல்வி, சுகாதாரம், வரி, எல்லா பிரச்சனையும் பார்த்திங்கன்னா
மோடி மேலே பிரம்மாண்ட கோபத்தில் மக்கள் இருக்காங்க. அதை எப்படியாவது திசை திருப்பணுன்றது முயற்சி பண்ணுறாங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்குள்ளே தேர்தல் தேதி சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவசர அவசரமாக இன்றைக்கி சொல்கிறாங்க. அதன் நோக்கமே சரியான நோக்கம் இல்லைல்ல. தேர்தல் கமிஷனர் ஏன் ரிசைன் பண்ணார்னு இன்றைக்கி வரைக்கும் பதில் வரல. அது எதுக்கு அவசர அவசரமாக அதை ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு தெரியல. நீங்கள் திரும்ப அவசர அவசரமாக எதுக்கு சிஏ சட்டத்தை இப்போ எடுத்துன்னு வரீங்கன்னு தெரில. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மக்கள்கிட்ட சாதனைகள் சொல்லி ஓட்டு கேட்க முடியாதனால மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயத்தை பார்க்குறீங்க. நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.